அமீர் அண்டு பாவனி அப்புறம் சிபி. ஸோ இவங்க மூணு பேருமே வந்து துணிவு மூவியில் நடிக்க போகிறதா பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியலாகவே நியூஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் சிபிலாம் வந்து எல்லா ஃபோர் ஃபங்க்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டாரு. ஸோ அமீர் பாவனி அண்டு சிபி மூணு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் வந்து நடிக்கிறாங்க, அதாவது எந்த ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியலை. ஸோ டேரக்டர் பார்த்தீங்கன்னா வினோத் தான். ஸோ துணிவு மூவியோட டேரக்டர் வந்து வினோத் தான். நம்ம ஆல்ரெடி வலிமை மூவியை பார்த்துருப்போம். ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வந்து ஆக்ஷன் ஃபிலிம் ஒரு ரேஸ் ஃபிலிமாக காமிச்சாலும் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாகவே ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் உள்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மூவியும் சேம் அதே மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆக்ஷன் மாதிரி தான் விட்டுருக்காங்க, ஃபுல்லாக வந்து ஒரு மாசான ஒரு லுக்காக தான் விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் வலிமை மூவியை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து சேம் அதே கான்செப்டில் இருக்கும் அப்படின்றதும் நம்ம யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அது பைக் ரேஸு அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரியான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பட் எனிவே இதில் பார்த்தீங்க அப்படின்னா அமீர் அண்டு பாவனி அண்டு சிபி, ஸோ இவங்க மூணு பேரும் ஒன்று காலேஜ் ரோல் அந்த மாதிரியான ஒரு இதில் ரோல் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா வலிமை மூவியில் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்து புது ரோலாக வந்திருப்பாங்க. ஸோ ஃபேமிலியில் எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியில் ஒரு அண்ணன் தம்பி அந்த மாதிரியான ஒரு ரோல் கூட பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வலிமை மூவி வந்து டேரக்டரும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் கான்செப்ட் ஒரே மாதிரி தான் இருக்குன்ட்டு நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன் லைட்டாக. ஸோ உங்களுக்கு டவுட் கண்டிப்பாக இருக்கலாம் அதே கான்செப்ட் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பட் நம்ம தலை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூணு மூவி வந்து அப்படியே ஒவ்வொரு மூணு மூவியாக பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டேரக்டர் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. சிறுத்தை சிவா அதுக்கு முன்னாடி மூணு மூவிஸ் பண்ணிட்டு இருந்தார், இப்போ வினோத் இதோட ரெண்டாவது மூவிஸ், நெக்ஸ்ட் மூவி அதே மாதிரி தான். அது அவர் வந்து ஃபுல்லாகவே ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற மாதிரி தான் சிறுத்தை சிவாவும் பண்ணியிருந்தார். சேம் அதே மாதிரி தான் வினோத் இப்போ பண்ணிட்டு வர்றார். ஸோ அந்த ஒரு பேசிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஃபேமிலி மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம் எந்த ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள்.